அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் மார்கழி மாதத்தின் வரலாற்று சிறப்புகளையும் மற்றும் இரவில் கோலம் போடுவதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். மார்கழி மாதத்தின் வரலாற்று சிறப்புகள். குளிர்காலத்தின் துவக்கமாக மார்கழி மாதம் கருதப்படுகிறது. மார்கழி மாதத்தை சைவர்கள் தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவர். அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. மார்கழி மாதத்தில் நிகழ்ந்த சில புராண நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக புராணம் கூறுகிறது. திருப்பார்கடல் கடையப்பட்டதும் முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான். இந்திரனால் பெருமழை பெய்து வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டாள் நாள்தோறும் வைகரையில் எழுந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழுது திருமணம் புரிந்ததும் சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாத அதிகாலை பொழுதில் மக்கள் அனைவரும் காத்திருந்து அம்மையப்பன் அருள் பெற்று சகல காரியங்களும் இடையூறின்றி இனிதே நிறைவேற பிரார்த்தனை செய்கின்றனர். சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்களுள் ஒன்று. ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை மனதால் துதித்து போற்றி எல்லா செல்வங்களையும் பெறுவோம். மார்கழி மாதத்தில் இரவில் கோலமிடுவது சரியா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று கூறுவார்கள். இந்த மாதத்தில் சூரியன் குருவின் வீட்டில் அதாவது தனுசு ராசி இருப்பார். இதன் காரணமாக சூரிய கதிர்கள் பரவுவதற்கு முன் ஒரு தனி சக்தி உண்டாகும். இதன் காரணமாகவே அதிகாலையில் எழுந்து கோலமிட வேண்டும். அப்போது பெய்யும் பனிப்பொழிவானது நள்ளிரவில் பெய்யும் பனியை விட மென்மையானதாக தாக்கம் குறைந்ததாக விஷத்தன்மையற்றதாகவும் இருக்கும். எனவே சூரிய கதிர் பரவுவதற்கு முன்னதாக வாசல் தெளித்து கோலமிடும்போது மார்கழி மாத தட்பவெப்ப நிலைக்கு உடல் ஒத்துப்போகும். பெரிய நோய்கள் ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். மாறாக பனிப்பொழிவுக்கு பயந்து வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் உடல் நலம் மேம்படாது. சீதோஷண நிலையை வாழும் சூழலுக்கு தகுந்தாற்போல் அமைத்து கொள்ளவே வாசலில் கோலமிட்ட பின்னர் விளக்கு வைத்து வழிபட வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் விளக்கு வைப்பதால் அதிலிருந்து வெளியேறும் வெப்பம் வீட்டை கதகதப்பாக வைக்க உதவும். சீதோஷண நிலையும் சமனடையும். மார்கழி பனியில் மண்ணும் குளிரும், தைப்பனியில் தரையும் குளிரும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பூசணி பூவை வைப்பதன் மூலம் பனியால் ஏற்படும் நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். நமது வழிபாடுகள் அனைத்துமே இயற்கையுடன் ஒத்துப்போகும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக மார்கழி தை மாதங்களில் வீட்டிற்கு அருகிலேயே பூசணிப்பூ, செம்பருத்தி உள்ளிட்ட பூ வகைகள் கிடைக்கும். அவற்றை சாணத்தின் மீது வைத்தால் நீண்ட நேரம் வாடாமல் இருக்கும். சாணத்தின் மீது வைக்கப்படும் பூசணிப்பூ வெளியேற்றும் வாசனை பனிக்காற்றில் கலந்து சிறந்த கிருமி நாசினியாக திகழும் என்பதால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எனவே இரவில் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிகாலையில் ஓசான் வாயுக்கள் அதிகம் வெளியேறும். அந்த நேரத்தில் கோலமிடுவதால் சுவாச பிரச்சனைகள் தீரும், புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். மார்கழி மாதத்தின் சிறப்புகளையும் இரவில் கோலமிடுவதை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். கேட்டதற்கு நன்றி. வணக்கம்.